ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போவும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடவே இருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வீடை பற்றி இல்லாமல் நாங்கள் வெளியில் வந்துட்டு கொஞ்சம் போயிருந்தோம். வெளியில் மீன்ஸ் ரொம்ப சுற்றி பார்க்கலாம் போகலை. கிருஷாவுக்கு வந்துட்டு கரத்தே கிளாஸில் சாம்பியன்ஷிப் ப்ரோக்ராம் கேம்பெயின் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம், அங்கே ஒரு ரெசார்ட்டு டிடிடிசி ரெசார்ட்டு நல்லா இருந்தது ரிசார்ட்டு. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். காலையில் 7:30 போல் நாங்கள் கிளம்பியிருந்தோம். அங்கே வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா 8:45 கிட்ட ஆகிடுச்சு நைட்டு. நாங்கள் பாப்பா கூட்டிகிட்டு போகல, சனிக்கிழமையும் மாமியார் வர சொல்லிட்டோம். பாப்பா வந்துட்டு அவங்ககிட்ட தான் இருந்தாங்க. நான் கிருஷவ் அவங்க மூணு பேர் தான் போயிருந்தோம். 9:30 வந்துட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். 7:30 அந்த மாதிரி கிளம்பியிருந்தோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா கிருஷவுக்கு வாமிட் வேறு வந்துருச்சு. அவன் 2 இட்லி பால் மட்டும்தான் கொடுத்தேன், சாப்பிட்டுட்டான். அது என்னவோ ரொம்ப லாங் டிரைவ்ன்றதுனால ஒரு மாதிரி உருட்டல் ப்ரெட்லாம் ஆகிடுச்சு நினைக்கிறேன். குழந்தைக்கு வாமிட் பண்ணிட்டான். அப்புறம் அங்கே ஒரு காலர் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டீ ஷாப் மாதிரி இருந்தது. அங்கே ஒரு காஃபி டீ எல்லாமே நாங்கள் குடிச்சிட்டு கிருஷவுக்கு லெமன் ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அகைன் கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் கிஃப்ட்ஸு. இந்த ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா மொமெண்டோஸ் எல்லாமே இந்த சீஃப் கெஸ்ட்லாம் வராங்கல்ல அவங்களுக்காக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இருந்தது, பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு, வின்னருக்கு, ரன்னருக்கு, எல்லாருக்குமே இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பெரியவங்க பிளாக் பெல்ட்லாம் கட்டியிருக்காங்கள வாங்கியிருக்காங்களா, அவங்கள ஃபஸ்ட்டு பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முடிவு போக போக அந்த போ வச்சுட்டு பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி பசங்க நியூ ஜாயினிங்லாம் இருக்காங்கள ஒயிட் பெல்ட்டு, அந்த மாதிரி அவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு 3 பார்ட்டாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஒரு 3 கட்டாக அந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா கிருஷவ் பண்ணும்போது நாங்கள் கேன்டீன் போயிட்டோம். எங்களுக்கு தெரியாது அந்த டைமில் கிருஷவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நாங்கள் கேன்டீன் போயிட்டு வடையும் டீயும் சாப்பிட்டு வரதுக்குள்ளே எங்கள் கிருஷவ் பண்ணி முடிச்சிட்டான் ஃபஸ்ட் ரவுண்ட். அவன் வந்துட்டு 3 இதில் கலந்துக்கிட்டான், அதில் ஃபஸ்ட்டு இது வந்துட்டு முடிச்சிட்டான். எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு குழந்தை பண்ணுறதை பார்க்க வெளியே அப்படி. ஃபஸ்ட் ரவுண்ட் முடித்து அதுக்கப்புறம் கிருஷவ் வந்துட்டு அதில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் கூட 3 பேர் பர்ஃபாமன்ஸ் பண்ணி ஒரே நேரத்தில் இல்லை, ஒருத்தராக பர்ஃபாமன்ஸ் பண்ணி அதிலேருந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 பேருக்கும் இருக்குது. பட் அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் செகண்ட் யாருன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டோட வித் சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறாங்க. ஸோ கிருஷவ் தான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன், ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் அப்படியே 1 by 1 எல்லா ரவுண்டுமே ஃபஸ்ட்டு தான் வாங்கினான். எனக்கு என்னென்னா அவனோட ஆசை இது எல்லாமே இந்த சாம்பியன்ஷிப் ப்ரோக்ராம் வந்துட்டு இத்தனாந்தேதி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த் முன்னாடியே இவங்களோட அந்த இது இருக்குல்ல கருத்து கிளாஸ் இங்கே அங்கேயே இவங்க ரெண்டு வந்துட்டு சொல்லிட்டாங்க இவங்கக்கிட்ட. அப்போதுலேருந்தே குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா அது சொல், அதாவது அப்படியே மைண்ட் செட் பண்ணிகிட்டே இருந்தான். நான் போகணும், கலந்துக்கணும், எப்படியாவது நான் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அதேமாதிரி கலந்து வின் பண்ணிட்டான். அப்புறம் சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு, பஃபே சிஸ்டம் தான் போட்டிருந்தாங்க. சாப்பாடு நல்லா தான் இருந்தது. சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசார்ட்டுக்கு பேக் சைடு இந்த மாதிரி ஒரு வழி இருக்குங்க, அந்த வழியில் கடல் கிட்ட டைரெக்டாக வர மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது. என்னென்னா கொஞ்சம் வெயிலாக இருந்த மாதிரி இருந்தது. வெயிலில் தான் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி, ஏன்னா அது உப்பு காற்றுல அது பட்டு ஒரு மாதிரி ஃபேஸு ட்ரையான மாதிரி எனக்கு கொஞ்சம் டயர்டாகவே இருந்தது. பட் குழந்தை பண்ணுறதை பார்க்கணுன்றதுனாலே கொஞ்சம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்க இந்த ஸ்கூலிங் இதெல்லாம் போக ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்துட்டு கண்டிப்பாக கற்று தரணும். நாங்கள் வந்துட்டு கிருஷ்ணகிட்ட 2 கேட்டிருந்தோம், இந்த மாதிரி டான்ஸுமே கேட்டிருந்தோம். பட் டான்ஸ் அதனால நாங்கள் விட்டுட்டோம். இந்த மாதிரி சிலம்பம் கத்துக்கல, இல்லை இந்த மாதிரி கரதே கத்துக்கல அப்படின்ட்டு கிருஷ்ணவுக்கு ஃபஸ்ட்டு கரதே தான் இன்ட்ரெஸ்ட். அவன் எப்பவுமே இந்த டிவிலலாம் போட்டோட சொல்லிகிட்டு இருப்பான் கரதே மாஸ்டர் ஆகணும் அப்படின்ட்டு. அதனால் அதே மாதிரி நம்ம ஏரியாக்கிட்டே இங்கே ஏரியாக்கிட்டே வந்துட்டு அந்த கரதையை சொல்லி கொடுக்குற இது இருந்ததா அங்கேயே ஜாயின் பண்ணி விட்டாச்சு. ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 மந்த்ஸ் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம் கிருஷ்ணவ் வந்து அட்டன் பண்ணுறது. வந்த 3 ஃபஸ்ட்டு ப்ரைஸ், அது ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்தது. அந்த இதெல்லாமே எனக்கு பார்க்கும்போது ஸ்வேதா அந்த பேட்ச் எப்படி
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுமே முடிஞ்சுது. இப்போ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, அதான் செகண்ட் ரவுண்டு. அவனோட டீமில் வந்துட்டு மூணு பேர். அதுக்கப்புறம் இந்த மூணு பேருக்குள்ளே ஒரு த்ரீ டீம் இருக்குது. அந்த டீமில் வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு டீம் செகண்ட் டீம் சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே இந்த டீம் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிருஷவ் டீமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு லாஸ்ட்டு ஃபைனல். இப்போ நான் காட்டுற மாதிரி இது இந்த ஒன் அண்ட் ஒன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன் அண்ட் ஒன் டோர்னமெண்ட்டு சாம்பியன்ஷிப். இந்த பெரிய கப்பு இருக்குது பாருங்கள், இந்த கப்பு தான் இது வந்துட்டு போட்டு போடுறது. நான் சொல்லிட்டே இருந்தேன் அந்த பெரிய கப்பு எப்படியாவது வாங்கிடணும்ப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி கிருஷ்ணவும் ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கி பெரிய கப்பும் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அந்தந்த நிலையில் இருந்தால் தான் தெரியும் இல்லையா அதோட அந்த உணர்ச்சி எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிருஷ்ணுக்கு கருத்தை ட்ரெஸ் மாற்றிட்டு அன் யூனிஃபார்ம் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த டீ ஷர்ட் மாதிரி இருந்தது. சரி ஓகே, இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அங்கே நிறுத்திட்டு அங்கே குழந்தைக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டு சமோசா பிரெட் ஆம்லெட்டு தான் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டைரக்டாக விட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் காலையிலே பார்த்தீங்கன்னா கிளம்பும் போது இங்கே வானகர மார்க்கெட்டில் போயிட்டு மீன் மார்க்கெட் அது, அங்கே மீன் சங்கரா மீன் கானாங்கத்து மீன் இது ரெண்டுமே வாங்கி கொடுத்துட்டு போயிட்டோம் அவங்ககிட்ட. அவங்க வந்துட்டு சங்கரா மீன் குழம்பு வச்சுட்டு மீன்லாம் வறுத்து வச்சுருந்தாங்க, கானாங்கத்து மீன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வந்ததும் சாப்பிட்டுட்டு அதாவது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்தாச்சு. நல்ல வேலை அங்கே இல்லாட்டி நான் தான் வந்து ஏதாவது சமைச்சிருக்கணும், ரொம்ப டயர்டாக இருந்தது இன்றைக்கி. அங்கே ஓடி இங்கே ஓடி கிருஷ்ணவுக்கு ஹாப்பினஸில் வந்துட்டு அந்த டயர்ட்லாம் தெரியல. பட் நமக்கு வந்துட்டு அவனோட அந்த இதுவுக்கு நம்மளால் ஈடு கொடுத்து எதுவுமே பண்ண முடியல. இருந்தாலும் அந்த லாஸ்ட்டாக அந்த கப்லாம் வாங்கும்போது அந்த டயர்ட் எதுவுமே தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக தான் இருந்தது எல்லாமே. அப்புறம் நாங்கள் லாஸ்ட்டாக தூங்கும்போது கிருஷ்ணவுக்கு எலுமிச்சப்பழம் சூடம் வச்சு சுற்றி போட்டு விட்டுட்டோம். ஏன்னா அங்கே நிறைய பேர் வந்துட்டு கிருஷ்ணவுக்கு எல்லாமே அப்ரிஷியேட் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு சுற்றி போட்டுருங்க வீட்டுக்கு குழந்தைக்கு போனதுமே அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்களா, அதனால் நான் வந்துட்டு சுற்றி போட்டு விட்டாச்சு. வந்ததும் எங்கள் மாமாக்கு எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லியிருந்தது மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. அது ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு தனி ஒரு ஆசை இல்லை இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்கிறது அப்படின்ட்டு எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 9:45 கிட்டத்தட்ட 10 மணி இருக்கும், அப்போ போய்ட்டு நாங்கள் தூங்கிட்டோம். நிறைய பேர் என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டது என்னென்னா நீங்கள் எத்தனை மணிக்கு நைட்டு தூங்குவீங்க அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு பசங்க சீக்கிரமாக தூங்கிட்டாங்க அப்படின்னா நாங்களும் சீக்கிரமாக தாங்க தூங்க ட்ரை பண்ணுவோம். 9:40 நான் படுத்தோம் தான் நினச்சிட்டே இருப்பேன், பட் பசங்க தான் லேட் பண்ணுவாங்கிறதுனால 10:30 அப்படி ஆகிடும். இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிட்டோம். இப்போ நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்து நமக்கு அந்த பழக்கமாக இருந்தது அப்படின்னா நம்ம அலாரமே வைக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த முழிப்பு வந்துடுங்க. அது மாதிரி தான் எனக்கு இப்போ ஆகிட்டுருக்கு. நான் எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் சரி எனக்கு அந்த காலையிலன்றது வந்துட்டு டக்குன்னு முழிப்பு வந்துடும். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்றதான் இந்த ஆன்சர் நான் பண்ணுறேன். வீடியோ வந்துட்டு இதோட நான் முடிச்சிக்கிறேன், கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.